Hello friends, in the video la na date object pathiyum regular expression object pathiyum chinna da or introduction mattum tharapar. Adukku kaaranam enna na date objects la neraiya methods irukku athanaiyum nama cover panna mudiyadhu. Adoda and the methods oda pera paathale adu enna seiyum abdingiradhu ungalku puriyum. Adanalae nama adha cover panna vendiyadhu illa. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ரெகுலர் எக்ஸ்பிரஷனை பொறுத்த முடிக்கும் அதுக்கு ஒரு மினி சீரியஸ் செட் ஆஃப் வீடியோஸே தேவைப்படும் அப்படிங்கிறதுனால இப்போ அதை நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறதில்ல. அதை விட முக்கியமான ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட்ஸை பார்த்துட்டு பின்னாடி வேணும்னா அதை பார்த்துக்கலாம். இப்போது இங்கே அதை ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, அதுவும் ஒரு ரெஃபரன்ஸ் டைப் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு கம்ப்ளீஷனுக்காகவும் மென்ஷன் பண்ணுறேன். சரி, முதல்ல டேட்டா ஆப்ஜெக்ட். இது எப்படி டேட்டா ஹேண்டில் பண்ணுதுன்னா, இது 1st ஜனவரி 1970 மிட்நைட்டுக்கு அப்புறம் எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் ஆச்சுன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதை வச்சு இது மற்ற டேட்ஸை கால்குலேட் பண்ணும், ஹேண்டில் பண்ணும். உதாரணமாக நான் இப்படி எழுதுறேன், வார் நவ் ஈக்குவல் டு நியூ டேட், console.log now var dob equal to new date 1 january 1990 console.log dob dob equal to new date 1990 11 console.log dob console.log dob.value of. முதல் லைனில் ஒரு புது டேட் ஆப்ஜெக்டை நியூ கீவேர்டை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறேன். இந்த டேட் கன்ஸ்ட்ரக்டருக்கு எந்த ஆர்கியூமெண்ட்டும் வேல்யூவாக தரலன்னா, இது இப்போ என்ன டேட் அண்ட் டைமோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு டேட் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும். அதை நாம் நவ்வுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். console.log ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணினா ப்ரௌசர் கன்சோலில் அது தெரியும். அடுத்து ஒரு குறிப்பிட்ட டேட்டை ரெப்ரசன்ட் பண்ண நான் டேட் கன்ஸ்ட்ரக்டருக்கு அந்த டேட்டை சொல்கிற ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டை தரேன். 1 January 1919 1991 தரேன். இந்த ரெண்டும் ஒரே டேட்டை தான் குறிக்குது. எந்த ஃபார்மேட்டில் வேணும்னாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இப்படி ஒரே டேட்டை ரெண்டு ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். ப்ரௌசர் கன்சோலில் அந்த டேட்ஸும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இந்த டேட் ஆப்ஜெக்டில் நம்ம வேல்யூ ஆஃப் மெத்தடை கால் பண்ணும்போது நமக்கு 1 January 1970 மிட்நைட்டுக்கு அப்புறம் எத்தனை மில்லி செகண்ட்ஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிற வேல்யூ ப்ரௌசர் கன்சோலில் தெரியுது. எடிட்டரில் நவ் டாட்டுன்னும் டிஓபி டாட்டுன்னும் டைப் பண்ணினா டேட் ஆப்ஜெக்டில் அவைலபிளாக இருக்கிற மெத்தட்ஸோட லிஸ்ட்டு நமக்கு தெரியும். இந்த மெத்தட்ஸோட பேரே அது என்ன செய்யும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லிடும். டவுட் இருந்தால் நீங்கள் எம்டிஎன் பேஜுக்கு போயிட்டு கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம். அடுத்து ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் ஆப்ஜெக்ட். ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஒரு டெக்ஸ்டில் இருக்கிற பர்டிகுலர் பேட்டர்னை கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. இதை கிரியேட் பண்ணவும் நாம் ரெண்டு மெத்தட்ஸை யூஸ் பண்ணலாம். ஒன்று கன்ஸ்ட்ரக்டர் சின்டெக்ஸ், இன்னொன்று லிட்ரல் சென்டெக்ஸ். வார் ரெஜெக்ஸ் ஈக்குவல் டு 0 to 9 console.log rejects.test some text console.log rejects.test some 1 2 3 4 5 text rejects equal to new regular expression 0 to 9 console.log rejects test some text console.log rejects test some 1 2 3 4 5 text. இந்த கோட்ல ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பேட்டர்ன் நம்பர்ஸ். ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் ஆப்ஜெக்டில் இருக்கிற டெஸ்ட் மெத்தடுக்கு நாம் செக் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட்டை வேல்யூவாக தரும். அதில் நாம் மென்ஷன் பண்ணின நம்பர் பேட்டர்ன் இருந்தால் ட்ரூ வேல்யூ ரிட்டர்ன் ஆகும்.
இல்லைன்னா ஃபால்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். இதை நாம் ப்ரௌசர் கன்சோலில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது புரியாட்டாலும் பரவாயில்ல, இதில் நிறைய கவர் பண்ண வேண்டி இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம தனி வீடியோ சீரியஸாக இதை பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஜாவாஸ்கிரிப்டில் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் அதை ரெண்டு விதமாக கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் மட்டும் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ஃபைல்ஸை நம்ம சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஃபாரமில் கேட்கலாம்.